श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम। श्री शिरडी साई बाबा भक्तर गोपाल राव தொகுப்பு டி ஆர் மாதவன் அவர்கள். கோபால் ராவ் கோபர்காவில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருந்தார். ஒரு மகன் வேண்டும் என்ற ஆசையால் பாபாவிடம் ஈர்க்கப்பட்டார். நானா சாஹேப் டேங்லேவை போலவே அவரும் ஒரு மத வளைந்த மனதை கொண்டிருந்தார். இருவரும் ஒருவருக்கொருவர் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தனர். நானா சாஹேப்பின் ஆலோசனைப்படி கோபால் ராவ் பாபாவினுடைய தரிசனத்திற்காக சென்றார். கோபால் ராவ் 3 திருமணம் செய்து கொண்டார். இருப்பினும் அவருக்கு ஒரு மகனை கொடுக்க மனைவிகள் யாரும் வெற்றி பெறவில்லை. பாபாவின் ஆசியுடன் கோபால்ராவ் வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பின்னாளில் பிறந்தது. இந்த விழாவில் தனது மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவிக்கும் வகையில் சிதிலமடைந்த மசூதியை சீர் செய்து புதுப்பிக்க வேண்டும் என்று கோபால்ராவ் விருப்பம் தெரிவித்தார். அதற்காக கற்களையும் மற்ற பொருள்களையும் சேகரிக்க ஆரம்பித்தார். இருப்பினும் பாபா இந்த வேலையை மற்றொரு பக்தருக்கு, அதாவது நானா சாஹேப் சந்தோர்கருக்கு வழங்க திட்டமிட்டிருந்தார். எனவே கோபால் ராவுக்கு அவர் அனுமதியை வழங்கவில்லை. பாபா கோபால் ராவ் சனி மந்திர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள கோவில்களை புதுப்பிக்கவும் புனரமைக்கவும் பொருள்களை பயன்படுத்துமாறு அவரிடம் அறிவுறுத்தினார். கோபால் ராவ் மகிழ்ச்சியிலே ஆழ்ந்தார். பாபாவின் அறிவுறுத்தல்களின்படி அவர் உடனடியாக வேலையை செய்தார். மேலும் சனி மந்திரை புதுப்பித்தது மட்டுமல்லாமல் பெரிதாக்கினார். வேப்ப மரத்தடியில் பாபா அமர்ந்திருந்த குரு சமாதி ஸ்தானத்தையும் சீர் செய்தார். பாபாவின் ஆசீர்வாதத்தால் தனக்கு ஒரு மகன் பிறந்ததாக கோபால் ராவ் நம்பினார். விழாவை கொண்டாட அவர் ஒரு கண்காட்சியை, இந்து யாத்திரை அல்லது முஸ்லிம் உருஸ் ஏற்பாடு செய்ய விரும்பினார். தாத்தா கோட், தாத்தியா பாட்டேல், மாதவராவ் தேஷ்பாண்டே மற்றும் அனைவரும் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டனர். உடனடியாக அதை அவர்கள் ஆதரித்து பாபாவிடம் இந்த விஷயத்தை கொண்டு சென்றனர். பாபாவும் அவருக்கு அனுமதியை கொடுத்தார். இத்தகைய விழாவிற்கு மாவட்ட ஆட்சியரும் அனுமதி தர வேண்டும். இந்த மக்கள் அனுமதிக்கான முயற்சிகளை மேற்கொண்ட போது ஷீரடியின் குல்கர்ணி இந்த திட்டத்தை எதிர்த்தார் மற்றும் யாத்திரையை தடை செய்யும் உத்தரவை பெறுவதில் வெற்றி பெற்றார். இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்தில் பாபாவின் ஆசீர்வாதங்கள் இருந்ததால் கிராம மக்கள் மீண்டும் ஒரு புதிய வீரியத்துடன் அனுமதியை பெற முயற்சி செய்தனர். அவர்களின் முயற்சிகள் பலனளித்தன. பாபாவின் அறிவுறுத்தலின்படி 1896 வருடம் முதல் ராமநவமியின் புனிதமான சந்தர்ப்பத்திலே யாத்திரை நடத்த தொடங்கியது. இவ்வாறு ராமநவமி யாத்திரையை நடைமுறைப்படுத்துவதில் கோபால் ராவ் குன் முக்கிய பங்கு வகித்தார். யாத்திரை ஏற்பாடுகளை தாத்தியா பாட்டில் கவனித்து வந்தார். பின்னாளில் தாமோன்னா காசர் நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இதே போல ஒரு மகனை பெற்றார். கோபால் ராவ் மசூதியின் சுழல் உச்சியிலே ஒரு கொடியை கட்டுமாறு கசாருக்கு அறிவுறுத்தினார். கசார் இந்த யோசனையை நானா சாஹேப் நிமோன்கர் முன் வைத்தார். நானா சாஹேப் நிமோன்கர் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி அவர் கொடியேற்றினார். இன்றும் ராம நவமிகளில் 2 புதிய கொடிகள், பஜனை, பூஜை, வஜந்த்ரி, தாஷா ஒரு வகையான இசைக்குழு, ஒரு சடங்கு ஊர்வலத்தில் கொண்டு வரப்பட்ட மசூதியின் சுழல் உச்சியிலே ஏற்றப்பட்டு அந்த கொடிகள் கட்டப்படுகின்றன. தாமோன்னா கசாரின் கொடி எளிமையானது. மற்றொரு கொடி தங்க எம்பிராய்டரி தாங்கி நானா சாஹேப் நிமோன்கரினுடைய கொடியாகும். இவை கவுண்டாஜி சுதரின் இல்லத்தில் தயார் செய்யப்பட்டு பின்னர் மசூதியிலே ஏற்றப்படுகின்றன. அவரது மறைவுக்கு பிறகு கோபால் ராவினுடைய கல் கட்டிட வீடு ஷீரடி சன்ஸ்தானுக்கு தானமாக வழங்கப்பட்டது. பக்தர்கள் பாபாவை எவ்வாறு அன்பு செய்தனர், பாபாவிடம் எவ்வாறு நெருங்கி பிரார்த்தித்த பொழுது அவர் அவர்களுடைய அந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மழலை வரம் அளித்தது. பின்னாளிலே அவர்கள் அந்த விழாக்களை பாபாவிற்காக, பாபா தமக்கு செய்த நன்றிக்கு கைமாறாக அவர்கள் அந்த விழாவை நடத்தியது ஆகியவை இந்த கதையில் அருமையாக விளக்கப்பட்டுள்ளன. எனவே நாமும் பாபாவினுடைய அனன்ய பக்தராக விளங்கி நமக்கு தேவையான அனைத்து விண்ணப்பங்களையும் அவருடைய திருப்பாதத்திலே சமர்ப்பித்து அவருடைய கண்களையே நாம் நோக்கி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய சத்குருவான சாயிநாதர் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு நமக்கு விடையளிப்பார் என்பதிலே ஒரு சிறிதும் ஐயமில்லை. சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்.